ஜெஃப்னாக்கில் இருந்தவங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாலாந்த மொழி அகம்பத்திரிகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டென் முயற்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 1/11/2022 அன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, உயிர்கொல்லி போதைப் பொருளை கட்டுப்படுத்த வடக்கு மாநிலத்தில் விசேட வழிகாட்டல் குழு நீதியமைச்சரின் நேரடி தலையீட்டில் ஆளுநர் தலைமையில் இயங்கும். வடக்கு மாநிலத்தில் வைரஸ் போன்று உயிர்கொல்லி போதைப் பொருள் வியாபித்துள்ளதால் அதனை துரித கதியில் கட்டுப்படுத்துவதற்கு விசேட வழிகாட்டல் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் நேரடி தலையீட்டில் வடக்கு ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தலைமையில் இந்த குழு உருவாக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச வடக்கு ஆளுநர் அலுவலகத்தில் நேற்று மாலை விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்தினார். வடக்கு மாநில பிரதம செயலர், ஜாழ் மாவட்ட செயலர், வடக்கு மாநில கல்வி திணைக்களத்தினர், சட்ட மருத்துவ அதிகாரிகள், முப்படையினர், போலீஸ் என உயர்மட்ட அதிகாரிகளுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலிலேயே இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வழிகாட்டல் குழு தொடர்ச்சியாக கலந்துரையாடல்களை நடத்த உள்ளது. உயிர்கொல்லி போதைப் பொருள் வியாபாரிகள், பாவனையாளர்கள் தொடர்பில் கிடைக்கும் இரகசிய தகவல்களை அடிப்படையாக வைத்து கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அத்துடன் உயிர்கொல்லி போதைப் பொருள் தொடர்பான விழிப்புணர்வுகளை சரியான முறையில் இந்த குழு மேற்கொள்ள உள்ளது. கொழும்பு அரசின் முழுமையான ஒத்துழைப்பு இந்த விசேட குழுவுக்கு வழங்கப்படும் என்று நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இதன்போது குறிப்பிட்டார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. உண்மையிலேயே உயிர்கொல்லி போதைப் பொருளை கட்டுப்படுத்த இவ்வாறு விசேட வழிகாட்டல் குழு அமைப்பது என்பது பாராட்டுக்குரிய விடயமாகும். ஆனால் மக்களின் குற்றச்சாட்டு என்னவென்று பார்த்தால், படையினரின் அதாவது பாதுகாப்பு தரப்பினரின் ஒத்துழைப்பின் பேரில் தான் இந்த போதைப் பொருள் ஜாழ் மாவட்டத்தில் பரப்பப்படுகின்றது என்றும், வியாபாரிகள் விநியோகஸ்தர்கள் இதனை இங்கே கொண்டு வருவதற்கு சார்பாகவும் அவர்கள் செயற்படுகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். இந்த குற்றச்சாட்டு இப்படி இருக்கின்ற பட்சத்தில் இந்த ஆலோசனை குழு இங்கு அமைக்கப்பட்டு இந்த ஆலோசனை குழுவின் பிரகாரம் எப்படி இது கட்டுப்படுத்தப்பட போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உண்மையிலேயே உயிர்கொல்லி போதைப் பொருள் என்பது இப்பொழுது வட மாநிலத்தில் பாடசாலை மாணவர்களை மட்டுமல்லாது அனைத்து இளைஞர் ஜோதிகளையும் பாதித்துள்ளது. இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு ஆலோசனை குழு மிகவும் பிரயத்தனமாக செயற்பட வேண்டுமென்றால் எந்த ஒருவரின் தலையீடுமின்றி அது சுயமாக செயற்பட்டால் மட்டுமே இது பிரயத்தனமாக செயற்படும். ஆகவேதான் இது எந்த வகையில் பிரயோசனமாக இருக்கின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பானின் விலை நாளை குறையும், ஜாழ் மாவட்ட பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தகவல். தேசிய ரீதியில் பான் உள்ளிட்ட வெதுப்பக உற்பத்திகளின் விலை நேற்று நள்ளிரவு முதல் குறைக்கப்பட்டுள்ள நிலையில், ஜாழ் மாவட்டத்தில் வெதுப்பக உற்பத்திகளின் விலைகள் நாளை முதல் குறைவடையலாம் என்று பேக்கரி உரிமையாளர் சங்கத்தின் செயலாளர் க. பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். 450 கிராம் நிறையுடைய பான் மற்றும் ஏனைய வெதுப்பக உற்பத்திகளின் விலை 10 ரூபாவால் இன்று நள்ளிரவு குறைக்கப்பட உள்ளதாக அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் என்.கே. ஜெயவர்த்தன தெரிவித்துள்ளார். இதேபோல ஜாழ் மாவட்ட பேக்கரி உரிமையாளர் சங்கத்தின் கூட்டம் நாளை புதன்கிழமை இடம்பெற உள்ளது. இதன்போது பான் உள்ளிட்ட வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலைகள் குறைவடைய வாய்ப்புள்ளதாக பாஸ்கரன் குறிப்பிட்டார் என்றவாறாக அந்த செய்தியின் தொடர்ந்து செல்கின்றது. உண்மையிலேயே பானின் விலை அதிகரித்த பொழுது, அதாவது 50 ரூபாயாக இருந்த பான் அதிகரிப்பு மேற்கொண்ட பொழுது பானின் விலை 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாக அதிகரித்து பின்னர் சடுதியாக 200 ரூபாய் வரையில் உயர்வடைந்தது. இப்படி இருக்கின்ற பொழுது மாவின் விலை சடுதியாக படிப்படியாக குறைவடைந்துள்ளது. இந்த வகையில் 265 ரூபாய் வரையில் மாவின் விலை விற்பனை செய்யப்படுகின்றது, மொத்த விற்பனை. அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் பானின் விலை குறைவடையும் பொழுது இப்படி 10 ரூபாயால் குறைவடைவது என்பது மக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தும் ஒரு செயற்பாடாகவே காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அழகுக்கலை நிலையங்கள் ஊடாக பெண்களிடம் பெறவும் போதைப் பொருள். இலங்கையில் பெண்களிடமும் உயிர்கொல்லி போதைப் பொருள் பாவனை அதிகரித்துள்ளது. அழகுக்கலை நிலையங்கள் ஊடாகவே அவர்கள் உயிர்கொல்லி போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகின்றனர். இவ்வாறு தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாடு சபையின் மேலதிக ஆலோசகர் லக்ஷ்மி நிலங்க தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களிடம் உயிர்கொல்லி போதைப் பொருள் பாவனையை கட்டுப்படுத்துவதற்கான வேலை திட்டம் குளியாப்புட்டியவில் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், அதிகளவான பெண்களிடம் தற்போது உயிர்கொல்லி ஐஸ் போதைப் பொருள் பாவனை அதிகரித்துள்ளது. குறிப்பாக குருநாகல் மாவட்டத்திலேயே இந்த நிலை பதிவாகியுள்ளது. ஆண்களை விடவும் பெண்களுக்கே பாதிப்பு அதிகமாக உள்ளது. அழகுக்கலை நிலையங்களின் ஊடாக இந்த பழக்கத்திற்கு பெண்கள் அடிமையாகின்றனர். அடிக்கடி அழகுக்கலை நிலையங்களுக்கு செல்லும் தங்களது பிள்ளைகள் குறித்து பெற்றோர் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்றார் என்றவாறாக இந்த செய்தியை காணப்படுகின்றது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வலிகாமம் வடக்கு காணி சுவீகரிப்பு.
வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றிணைந்து நாளை பெரும் போராட்டம். பலிகாமம் வடக்கில் பாதுகாப்பு தரப்பின் ஆக்கிரமிப்பில் உள்ள 1600 ஏக்கர் காணிகளை நிரந்தரமாக சுவீகரிக்கும் அரசாங்கத்தின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை புதன்கிழமை முற்பகல் 10 மணிக்கு தெல்லிப்பளை சந்தையில் மாபெரும் கவனயீர்ப்பு போராட்டத்துக்கு ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பலிகாமம் வடக்கில் இராணுவத்தினர் வசமிருந்த 6384 ஏக்கர் காணியை நிரந்தரமாக சுவீகரிக்கும் வர்த்தமானி 2013 ஏப்ரல் மாதம் அப்போதைய பாதுகாப்பு செயலர் கோதபாய ராஜபக்சவால் வெளியிடப்பட்டது. இதனை எதிர்த்து வழக்கு தாக்கல் மேற்கொள்ளப்பட்டதுடன் போராட்டங்களும் நடத்தப்பட்டிருந்தன. ஆட்சி மாற்றத்தின் பின்னர் வலிகாமம் வடக்கில் பாதுகாப்பு தரப்பினர் வசமிருந்த காணிகள் ஓரளவு விடுவிக்கப்பட்டன. இன்னமும் 3000 ஏக்கர் வரையிலான காணிகள் விடுவிக்கப்பட வேண்டியுள்ளன. இவ்வாறு உள்ள காணிகளில் 1600 ஏக்கர் காணிகளை சுவீகரிப்பதற்கான ஒழுங்குகளை மேற்கொள்ளுமாறு காணி அமைச்சால் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலருக்கு செப்டம்பர் மாதம் கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த கடிதத்திற்கு அமைகாக நடவடிக்கைகளை முன்னெடுக்க நில அளவை திணைக்களத்துக்கு பிரதேச செயலர் பாரப்படுத்தியிருந்தார். இவ்வாறான நிலையிலேயே வலிகாமம் வடக்கு காணி சுவீகரிப்பை தடுத்து நிறுத்துவதற்கான போராட்டத்துக்கு ஜாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது. சிவில் அமைப்புகளையும் அரசியல் கட்சிகளையும் பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர். அத்துடன் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களும் இந்த போராட்டத்தில் இணைந்து கொள்ள உள்ளனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. அண்மையிலேயே வடக்கு மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் அங்குரார்ப்பணம் நடைபெற்றது. அதிலே தமிழர் பிரச்சினைகள் தொடர்பாக வடக்கு பல்கலைக்கழக மாணவர்களும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களும் இணைந்து செயற்படுவார்கள் என்றவாறாக தெரிவித்திருந்தனர். அந்த வகையிலேயே இப்பொழுது வலிகாமம் வடக்கு காணி சுவீகரிப்பு தொடர்பாக இவர்கள் இணைந்து செயற்படுவது பாராட்டுக்குரியது. ஏனென்று பார்த்தால் ஒரு கட்சி ரீதியாக இந்த போராட்டம் நடைபெறுமாக இருந்தால் இந்த கட்சி அல்லாத அந்த குறிப்பிட்ட கட்சி அல்லாத வேறு கட்சியை சார்ந்தவர்கள் வருவதற்குரிய வாய்ப்புகள் குறைவடைந்திருக்கும். அதுபோல சிவில் அமைப்புகளும் அவர்களுக்கு சார்பாக இருக்கின்ற சிவில் அமைப்புகளும் மக்களும் இதில் பங்கு வைப்பார்களே தவிர ஏனையவர்கள் பங்கேற்கின்ற வாய்ப்பு குறைவாக இருந்திருக்கும். ஆனால் மாணவர் ஒன்றியம் அதாவது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தொடர்பாக அவர்கள் சார்பாக இது நடைபெறுகின்ற பொழுது அனைவரையும் உள்ளீர்ப்பதற்கான வாய்ப்புகள் அமையப்பெறும். ஆகவேதான் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இதனை ஏற்பாடு செய்வது என்பது பாராட்டுக்குரிய விடயமாகும். உதயன் பத்திரிகையின் 2 பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இந்தியாவும் இலங்கையும் நாணயத்தின் இரு பக்கம், ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு. கலாச்சாரம் மற்றும் மத ரீதியிலான சில வேறுபாடுகள் இருந்தாலும் இந்தியாவும் இலங்கையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள், இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். அந்த ஒற்றுமையை பிரதிபலிக்கும் சந்தர்ப்பங்களில் தீபாவளியும் ஒன்று என்றும் அது இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் பண்டிகையாக மாறியுள்ளது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். கொழும்பு கிங்ஸ்பிரி ஹோட்டலில் கொழும்பு எக்ஸ்பர்ட் கலாச்சார சங்கத்தின் ஏற்பாட்டில் அண்மையில் நடைபெற்ற தீபாவளி கொண்டாட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை கூறினார். தீபாவளி என்பது அனைவரையும் ஒன்றிணைக்கும் மற்றும் நெருங்கியவர்களை சந்திக்கும் ஒரு சந்தர்ப்பம் என்பது சந்தர்ப்பம் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி ஐக்கியத்தையும் ஒத்துழைப்பையும் குறிக்கும் வகையில் தீபாவளி கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்தமைக்காக கொழும்பு வெளிநாட்டு கலாச்சார சங்கத்துக்கு நன்றியும் தெரிவித்தார். கொரோனா தொற்று நோய் காரணமாக இலங்கை பொருளாதார ரீதியாக சவாலான சூழ்நிலையை எதிர்கொண்டுள்ள இவ்வேளையில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகளின் வாழ்க்கையை பிரகாசமாக்குவதற்கு கலாச்சார சங்கம் ஆற்றி வரும் பங்களிப்பையும் ஜனாதிபதி பாராட்டினார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி பிரதமர் பதவிகளுக்காக இனவாத கும்பலிடம் சரணடைந்து மக்களை ஏமாற்ற விரும்பவில்லை, சஜித் பிரேமதாச வெளிப்படை. ஜனாதிபதி பிரதமர் பதவிகளுக்காக இனவாத கும்பலிடம் சரணடைந்து மக்களுக்கு துரோகம் செய்ய விரும்பவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நுவரெலியா ஹட்டன் பிரதேசத்தில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைமையக திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, அன்று நான் ஜனாதிபதி அல்லது பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டிருந்தால் பிரமுனவின் பாதுகாவலராக மாற வேண்டியிருந்திருக்கும், இனவாத மதவாத கும்பலுடன் இணைய வேண்டியிருந்திருக்கும், இனவாதி ஒருவரின் முன்னால் சென்று சத்திய பிரமாணம் செய்ய வேண்டி ஏற்பட்டிருக்கும், அவ்வாறானதொரு விடயத்திற்கு நான் ஒருபோதும் தயாராகவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இனவாத கும்பலிடம் சரணடைந்து மக்களை ஏமாற்ற விரும்பவில்லை, அதற்காக அவர் ஜனாதிபதி பிரதமர் பதவிகளுக்காக தான் போகாதது நல்லது என்று குறிப்பிட்டிருந்தார். உதாரணமாக ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக தெரிவு செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இவர் ஒரு கடிதமுறையை அனுப்பியிருந்தார். அதாவது சஜித் பிரேமதாஸ் ஒரு கடிதமுறையை அனுப்பியிருந்தார் தன்னை பிரதமராக தெரிவு செய்யுமாறும், அதற்கு தான் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்றும் அவர் ஒரு கடிதத்தினை கோட்டபாய ராஜபக்சே அவர்களுக்கு அனுப்பியிருந்தார்.
அப்பொழுது இவர் இது பற்றி யோசிக்கவில்லையா என்கிற கேள்வி அனைவர் மத்தியிலும் எழுகின்றது. என்றால் இப்பொழுது இவர் கூறுகின்றார், ஜனாதிபதி பிரதமர் பதவிகளுக்காக இனவாத கும்பலிடம் சரணடைய தான் விரும்பவில்லை என்றும் அது மக்களை ஏமாற்றும் செயற்பாடு என்றும் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாது இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கவும் அந்த ஒரு செயற்பாட்டை செய்து வருகின்றார். தான் பிரதமராக ஆகியிருந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டிருந்தால் தானும் இப்படித்தான் செய்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியிருக்கும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அந்த கடிதத்தை எழுதுகின்ற போது இவர் இவற்றையெல்லாம் யோசித்திருந்தால் நாங்கள் சொல்லலாம், இவர் ஒரு இனவாத கும்பலிடம் சரணடைந்து மக்களை ஏமாற்ற விரும்பாத ஒரு நபர், இனவாதம் சார்ந்து செயற்படாத ஒரு நபர் என்று நாங்கள் சுட்டிக்காட்டலாம். ஆனால் இவர் அந்த சந்தர்ப்பத்தில் இதனை யோசிக்காமல் இப்பொழுது அவர் இப்படி கூறுவது வந்து அவரும் ஒரு இனவாத செயற்பாட்டுக்கு உறுதியாக இருப்போரா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, 22வது திருத்தம் என்பது அனைத்துக்கும் தீர்வல்ல, நீதியமைச்சர் விஜயதாச தெரிவிப்பு. 22வது அரசமைப்பு திருத்தத்தின் மூலம் நாட்டின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என கருத்தில் கொள்ள முடியாது என்று நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சே தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, கடந்த வாரம் அரசமைப்பு சீர்திருத்தம் மாற்றியமைக்கப்பட்டது. இவ்வாறு மாற்றியமைக்கப்பட்டதால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்றில்லை. இதனால் தான் நான் சபாநாயகரிடம் புதிய தேர்தல் முறைமையை நடைமுறைப்படுத்துவதற்கு அனைத்து கட்சிகளின் ஒத்துழைப்பையும் பெற்றுத்தருமாறு கோரியிருக்கின்றேன். இது நடைமுறைப்படுத்தப்பட்டால் அரசமைப்பானது எந்தவிதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் மக்களுக்கு சேவையை வழங்கக்கூடிய நிலைக்கு மாறும் என்பது உறுதி. ஒரு விசேட செயலணியை அமைத்து வருகின்ற 6 மாதங்களுக்குள் தேர்தல் சீர்திருத்த முறைமை தொடர்பாக ஆராய்ந்து தேர்தலை சரியான முறையில் நடத்துவதற்கு எதிர்பார்க்கின்றோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தேர்தலை பிற்போட அனுமதிக்க மாட்டோம், ராதாகிருஷ்ணன் தெரிவிப்பு. உள்ளூராட்சி சபை தேர்தலை ஒத்திவைக்கும் நோக்கிலேயே தேர்தல் மறுசீரமைப்பு தொடர்பில் ஆராய்வதற்கு தெரிவுக்குழு ஒன்றை அமைக்குமாறு நீதியமைச்சர் கோரியுள்ளார். இதனை நாம் கடுமையாக எதிர்க்கின்றோம், தேர்தலை பிற்போட இடமளிக்க மாட்டோம். இவ்வாறு மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவருமான வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. உதயன் பத்திரிகையின் 4வது பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, போதைப்பொருள் கடத்தலுக்கு பாதுகாப்பு பிரிவும் உடந்தை, மார்க்ஸ் அடிகளார் குற்றச்சாட்டு. வடமாகாணத்தில் மட்டுமின்றி நாடு முழுவதும் தற்போது அதிகரித்து வரும் உயிர்கொல்லி போதைப்பொருள் எவ்வாறு கடத்தப்படுகின்றது, எவ்வாறு விற்பனை செய்யப்படுகின்றது என அனைத்து மக்களும் தெரிந்து அதிகாரிகளும் கண்டுகொள்ளாமல் உள்ளனர். இவ்வாறு மன்னார் பிரஜைகள் குழு ஆளுநர் சபையின் உறுப்பினரும் தலைமன்னார் பங்கு தந்தையுமான அருட்பணி மார்க்ஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, போரால் ஆக்கிரமிக்கப்பட்டவற்றில் 6 விதமான நிலப்பரப்பு தான் விடுவிக்கப்படவில்லையாம். போரால் கைப்பற்றப்பட்ட நிலப்பரப்பில் இன்னமும் 6 விதமான நிலப்பரப்பு தான் விடுவிக்கப்படவில்லை. இவற்றை விடுவிப்பதற்குரிய சாத்தியப்பாடுகள் குறித்து விரைவில் ஆராயப்படும் என்று தெரிவித்தார் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சே. இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, எனது அமைச்சின் கீழ் காணாமல் ஆக்கப்பட்டோர் உள்ளிட்ட விவகாரங்களுக்காக 3 அலுவலகங்கள் இருக்கின்றன. இவற்றில் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான பதிவுகள் நான் பொறுப்பேற்ற காலத்தில் 65 காணப்பட்டன. தற்போது அவை 1500 அதிகரித்துள்ளன. போர் காரணமாக கைப்பற்றப்பட்ட நிலப்பரப்பில் 94 விதமான பகுதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. இன்னும் 6 விதமான பகுதிகள் தான் விடுவிக்கப்படவில்லை. எஞ்சிய நிலங்களை விடுவிப்பதற்குரிய சாத்தியப்பாடுகள் குறித்து ஆராய்வதற்காக நான் சிறப்பு செயலணி ஒன்றை அமைத்திருந்தேன். அதன் தொடர்ச்சியாக நான் நேரில் சென்று மேற்படி காணி விடுவிப்பின் சாத்தியப்பாடுகள் குறித்து ஆராயவுள்ளேன். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தால் கை செய்யப்பட்ட தமிழ் இளைஞர்களை விடுவிப்பது தொடர்பாகவும் நான் நடவடிக்கை எடுத்துள்ளேன். அதன் ஒரு பகுதியாக கடந்த வாரம் 8 கைதிகள் விடுவிக்கப்பட்டன. படிப்படியாக இனங்களுக்கிடையிலான முரண்பாட்டை தவிர்க்கும் முகமாக அனைத்து விடயங்களும் இவ்வருட இறுதிக்குள் தீர்வு காண்பேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்ப்போம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, அரசுக்கு எதிராக நாளை போராட்டம், அனைவரையும் பங்கு பெற்றுமாறு அழைப்பு. ரணில் அரசுக்கு எதிராக நாளை 2வது தேதி மாபெரும் போராட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் அனைவரையும் பங்கேற்குமாறு அழைப்பு விடப்பட்டுள்ளது. நாளை 2வது தேதி நடைபெறும் மக்கள் போராட்டத்துக்கு தமது ஆதரவையும் வழங்கப் போவதாக இளம் சட்டத்தரணிகள் சங்கமும் தெரிவித்துள்ளன. நேற்று கொழும்பு ஆசிரியர் சங்க தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைவரையும் நவம்பர் 2 மருதானை எல்பிஎன்ஸ் முன்பாக திரளுமாறு அழைப்பு விடுக்கின்றோம். நாட்டில் பசி பட்டினி வறுமை தலைவிரித்தாடுகிறது. போலீசார் ராஜபக்ச குடும்பத்தாருக்கு ஊழியம் செய்கின்றார்கள். போலீஸ் அராஜகம் மேலோங்கி செல்கிறது.
ரணில் ஆட்சிக்கு வந்து நாட்டு மக்களையும் நாட்டையும் பற்றி கவலைப்படாமல் கோட்டாவை எப்படி காப்பாற்றலாம், மஹிந்தவுக்கு எப்படி மறுவாழ்வு கொடுக்கலாம், வசந்த முதலியே சிறிதம்ம தேரர் போன்றோரை எவ்வாறு அடக்கலாம், சிறையில் வைக்கலாம் என்ற சிந்தனையில் மட்டுமே மூழ்கியிருக்கின்றார்கள். மக்களின் பசியை எவ்வாறு போக்கலாம் என்ற சிந்தனை சிறு துளி கூட இல்லை. ரணில் அவர்களே, நீங்கள் நினைப்பதை மட்டும் செய்தால் அது ஒருபோதும் நடக்காது, நடக்க விடமாட்டோம். ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பித்த போராட்டம் நிலவிருக்க வேண்டும். வருகின்றோம் 2ஆம் தேதி என்ன செய்வீர்கள் என்று பார்ப்போம். மக்கள் முட்டாள்கள் அல்ல என தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. உண்மையிலேயே இதற்கு முன்னரான காலப்பகுதிகளில் ஒரு போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்தின் மூலம் ஜனாதிபதி மற்றும் பிரதமர், அப்போதிருந்த ஜனாதிபதி மற்றும் பிரதமர் பதவி விலகினர். இப்பொழுதும் நவம்பர் 2ஆம் தேதி ஒரு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தனர். இந்த போராட்டம் எப்படி நடக்கப் போகின்றது, அது மட்டுமில்லாமல் ரணில் விக்ரமசிங்கே இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்ய போகின்றார், போலீஸ் வன்முறையை மீண்டும் அவிழ்த்துவிடப் போகின்றார்களா, மக்கள் புரட்சி எப்படி வடிக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உண்மையிலேயே போராட்டங்கள் ஜனநாயக ரீதியில் நடத்தப்படுகின்ற போது அது மக்களின் உரிமையாகவே பார்க்கப்பட வேண்டும். அந்த போராட்டம் வன்முறையை தூண்டிவிட்டு அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்வது என்பது ஜனநாயகத்தை மதிக்காத அல்லது ஜனநாயக ரீதியான செயற்பாடு அல்லாத ஒரு விடயமாகவே கருதப்படுகின்றது. பலமுறை பத்திரிகையின் முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, எரிபொருள் விலை இன்று முதல் குறையலாம். எரிபொருள் விலை சூத்திரத்திற்கு அமைவாக இன்று எரிபொருள் விலை குறைவடையலாம். ஒவ்வொரு மாதத்திலும் 1ஆம் தேதி எரிபொருள் விலை சூத்திரத்துக்கு அமைவாக எரிபொருள் விலையில் மாற்றம் கொண்டு வரப்படுகின்றது. இந்நிலையில் இன்று எரிபொருள் விலை குறைவடையலாம் என்ற எதிர்பார்ப்பில் எரிபொருளுக்கான முன்பதிவுகள் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக 92 ரூபாய் பெட்ரோல் 1 லிட்டர் விலையானது 40 ரூபாவால் குறைக்கப்பட்டு தற்போது 370 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. டீசல் 1 லிட்டர் 15 ரூபாயினால் குறைக்கப்பட்டு தற்போது 415 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அனைவரும் ஒத்துழைத்தால் மாத்திரமே வடக்கில் போதையை கட்டுப்படுத்த முடியும். ஜாலில் நீதியமைச்சர் விஜயதாச தெரிவிப்பு. முப்படையினரால் மாத்திரம் வடக்கில் போதையை கட்டுப்படுத்த முடியாது. வடக்கில் போதைப் பொருளை கட்டுப்படுத்த அரசு பூர்ண ஒத்துழைப்பு வழங்கும். ஜாழ்ப்பாணத்தில் நேற்றும் நடமாடும் சேவையை ஆரம்பித்து வைத்த பின் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது வடக்கில் ஒரு புதிய பிரச்சனை உருவாகி வருகிறது. இலங்கை முழுவதும் இந்த போதைப்பொருள் பிரச்சனை ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது. ஆனால் வடபகுதியில் அது மிகவும் அதிக அளவில் காணப்படுகின்றது. கடந்த 2 மாதத்திற்குள் 508 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எதிர்கால இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் ஒரு செயற்பாடு தொடர்பில் ஒரு பொறுப்பாக செயற்பட வேண்டியுள்ளது. அந்த விடயத்தை தடுப்பதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டியதாக உள்ளது. குறிப்பாக வடக்கு மாநிலத்தில் இருந்த போதைப்பொருள் பாவனை மிக அதிக அளவில் காணப்படுகின்றது. கடந்த ஒரு சில மாதங்களாக போதைப்பொருள் பாவனை அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல் போதைப் பொருட்களுடன் பலர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இது ஏனைய இடங்களோடு ஒப்பிடும்போது அதிகளவாகவே காணப்படுகின்றது. இது ஒரு விபரீதமான செயற்பாடாக காணப்படுகின்றது. சிறுவர்களின் எதிர்காலத்தை பாழாக்கும் பாரதூரமான செயற்பாடாக காணப்படுகின்றது. அத்தோடு இந்த விடயம் போதைப்பொருள் வியாபாரிகளால் உருவாக்கப்படுகின்ற செயற்பாடாக காணப்படுகின்றது. அதாவது குறிப்பாக ஜாழ் மாவட்டம் மிகவும் ஒரு பாதிப்பான நிலையில் காணப்படுகின்றது. இந்த நாட்டின் பிரதி என்ற ரீதியில் போதைப்பொருள் பாவனைக்கு எதிராக நாங்கள் உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக முப்படையினர், போலீசார் அனைவரையும் இணைந்து இதனை தடுப்பதற்கான நடவடிக்கையை உடனே எடுப்பதற்கு நான் தயாராக உள்ளேன் என்றவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தியை தொடர்ந்து செல்கின்றது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜாலில் தொடர்ச்சியாக மழை, இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. அச்சிவேலியில் கூடிய மழை வீழ்ச்சி பதிவு. ஜாழ் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. இந்த அடைமழை காரணமாக வீட்டினுள் வெள்ளம் புகுந்ததால் ஜாழ்ப்பாணம் காக்கைதீவு பகுதியில் வசித்து வரும் 3 குடும்பங்களைச் சேர்ந்த 14 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். இவ்வாறு இடம்பெயர்ந்தவர்கள் காக்கைதீவு மீனவர் சங்க கட்டணத்தில் தங்கியுள்ளனர். மேலும் காலை 8:30 முதல் நேற்று திங்கட்கிழமை காலை 8:30 வரையான 24 மணி நேரத்தில் ஜாழ் மாவட்ட மழைவீழ்ச்சி நிலவரப்படி அச்சிவேலியில் கூடிய மழைவீழ்ச்சியாக 56.7 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகி உள்ளதாக திருநெல்வேலி வானிலை அவதான நிலையத்தின் பொறுப்பு அதிகாரி டி பிரதீபன் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது.
உண்மையிலேயே நேற்று முன்தினத்திலிருந்து மழை என்பது ஜால் மாவட்டத்தில் விடாமல் பெய்து வருகின்றது. இதன் காரணமாக அச்சுவெளியில் அதிகூடிய மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதால் அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்கு இருந்தவர்கள் இடம்பெயரக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கின்றது. இது அச்சுவெளியில் நிகழ்ந்த நிகழ்வு என்று விட்டுவிட முடியாது. இந்த மழை தொடர்பாக இருந்தால் ஜால் மாவட்டத்தில் ஏனைய பிரதேசங்களிலும் வெள்ளம் புகுந்து இடப்பெயர்வுகள் இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. ஆகவே தாழ்வான நிலப்பரப்பில் இருப்பவர்கள் இப்பொழுதே அவதானமாக இருந்து உயர்வான நிலப்பரங்களுக்கு இப்பொழுதே இடம்பெயர் சென்றால் இழப்புகளை தவிர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. வலம்புரி பத்திரிகையின் இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, பணவீக்கம் கணிசமான அளவு குறைவடைந்துள்ளது. நீண்ட இடைவெளியின் பிறகு இந்த மாதத்தில் பணவீக்கம் 3.8% குறைவடைந்துள்ளதாக சனத்தொகை மற்றும் புள்ளிவிவர திணைக்களத்தின் அண்மைய அறிக்கை தெரிவித்துள்ளது. கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனின்படி கடந்த செப்டம்பர் மாதம் பணவீக்கம் 69.8% பதிவாகியிருந்ததுடன் அக்டோபர் மாதத்தில் அது 66% குறைவடைந்துள்ளது. மேலும் கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டனின்படி உணவு பணவீக்கமும் செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் அக்டோபர் மாதத்தில் 9.3% குறைவடைந்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பரில் 94.9% இருந்த உணவு பணவீக்கம் அக்டோபரில் 85.6% குறைவடைந்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. ஐந்தாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போதைப்பொருள் விழிப்புணர்வு திட்டம். ஜாழ்ப்பாணம் தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியில் போதைப்பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வடமாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் பியந்த வீரசூரிய தலைமையில் நேற்று திங்கட்கிழமை கல்லூரியின் பிரதான மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் போதைப்பொருளினால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் அதில் இருந்து எவ்வாறு மீள்வது என்பது தொடர்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை வலம்புரி பத்திரிகைகள் அந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குழல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குழல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, நீதி அமைச்சருக்கு ஜாலில் எதிர்ப்பு. ஜாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தினுள் பூந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் போராட்டம். நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நேற்று ஜாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்ற நிலையில் ஜாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தினுள் பூந்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஓஎம்பி வேண்டாம், சர்வதேச நீதி விசாரணை வேண்டும், 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் வேண்டாம், நீதி அமைச்சரே வெளியேறு, விஜயதாச ராஜபக்சவே வெளியேறு எனவும் கோஷம் எழுப்பி அவர்கள் எதிர்ப்பு வெளியிட்டனர். இந்தியாவிலிருந்து திரும்பி வந்த இளைஞர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கான நடமாடும் சேவை நேற்று திங்கட்கிழமை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. நீதி மற்றும் சிறைச்சாலை அலுவலர்கள் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச, அமைச்சின் செயலாளர் வசந்த பெரேரோ உள்ளிட்டோர் நடமாடும் சேவை ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்று சேவைகளை ஆரம்பித்து வைத்தனர். இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி வழங்க மறுத்து நீதியமைச்சர் ஏமாற்றி வருவதாகவும், காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் ஏமாற்றி எனவும் தெரிவித்து ஜால் மாவட்ட செயலகத்தின் முன் கூடி கொட்டு மலைக்கு மத்தியிலும் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் திடீரென ஜாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்குள் நுழைந்து வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் அங்கு அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். எனினும் நீதியமைச்சர் முன்னரே அங்கிருந்து வெளியேறிவிட்டார். இதற்கிடையில் கச்சேரியில் நடமாடும் சேவை இடம்பெற்ற மண்டபத்துக்குள் இருந்து போராட்டக்காரர்களை வெளியேற்றுவதற்கு போலீசார் முயற்சித்த போதும் அது பலனளிக்கவில்லை. சுமார் ஒரு மணி நேரம் வரை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்துக்குள் கோஷம் எழுப்பிய போராட்டக்காரர்கள் அங்கிருந்து திரும்பிச் சென்றனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. நேற்று ஜாழ்ப்பாணத்துக்கு நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச விஜயம் செய்திருந்த நிலையில் அவருக்கு எதிராக ஜாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தினுள் பூந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஆனால் அவர்கள் அங்கு நுழைவதற்கு முன்னரே அங்கிருந்த நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச விலகிச் சென்றிருந்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் இவர்களின் நீதி கிடைக்காத பட்சத்தில் இவர்களது போராட்டம் தொடர்ந்த வண்ணமே இருக்கு. அதாவது இவர்களின் பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது, காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது, அவர்கள் இப்பொழுது எங்கு இருக்கின்றார்கள் என்ற தகவல்கள் இவர்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் இவர்கள் தொடர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டுவார்கள். ஆகவே குறித்த அதிகாரிகள் இந்த தகவல்களை அவருக்கு தெரியப்படுத்தும் பட்சத்தில் இந்த தகவல்கள் அவரது கண்ணீர்களுக்கு விடையாக இருக்கும் என்பதுதான் எமது கருத்து. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஓஎம்பி அலுவலகத்தை உடனடியாக மூடிவிடுங்கள், மன்னாரில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் போராட்டம். மன்னார் மாவட்டத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவரின் உறவினர்கள் ஒன்றிணைந்து நேற்று திங்கட்கிழமை காலை மன்னாரில் உள்ள காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் முன் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர்.
அத்துடன் மன்னாரில் உள்ள ஓஎம்பி அலுவலகத்தினால் எவ்வித பலனும் இல்லை எனவும் அந்த அலுவலகத்தின் மன்னாரில் இருந்து வெளியேற்ற வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பலந்தில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் இடம்பெற்றது. இந்த போராட்டத்தில் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் அருத்தந்தை எஸ் ஏவாளன் குரூஸ் அடிகளார், மன்னார் பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் தலைவர் வி எஸ் சிவகரன், மன்னார் மாவட்ட சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜார்ஸ்டன் பிகிராடோ, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான இணையத்தின் தலைவர் ஏ திலீபன் மற்றும் காணாமலக்கப்பட்ட உறவுகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, இராணுவத்தினரிடம் சரணடைந்த 29 குழந்தைகளும் எங்கே? யுத்தம் முடிவிட்ட பின்னர் பெற்றோருடன் சரணடைந்த 29 மேற்பட்ட குழந்தைகளும் எங்கே என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது. வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டம் வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. கொலையாளி ஜனாதிபதியாய் உள்ள நாட்டில் எமக்கு எப்படி நீதி கிடைக்கும்? குடும்பங்களாக இராணுவத்தினரிடம் சரணடையும் போது அவர்களுடன் சேர்ந்து சரணடைந்த 29 மேற்பட்ட குழந்தைகள் எங்கே? யுத்த காலத்தில் மரணித்த இராணுவ உடல்களை பொறுப்பெடுக்க மறுத்த சிங்கள அரசாங்கம் அவர்களை காணாமல் ஆக்கப்பட்டோருடன் ஏமாற்றுகின்றது என்பன போன்ற வாசகங்களை அடங்கிய பதாகைகளை தாங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, நாடெங்கிலும் மருந்துகளுக்கு மிக பெரும் தட்டுப்பாடு, 400% வரை விலைகளும் உயர்வு. நாடளாவிய ரீதியில் வைத்தியசாலைகளில் மருந்து தட்டுப்பாடு உக்கிர நிலைக்கு வந்துள்ளதாகவும், இதனால் சுகாதாரத்துறை பெரும் நெருக்கடியை எதிர்நோக்க வேண்டி ஏற்படலாம் என்றும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக பிரதேச வைத்தியசாலைகளில் பேரசிட்டமோல், சீலைன் போன்ற அடிப்படை மருந்துகள், காயங்களுக்கு பயன்படுத்தப்படும் மருந்து மற்றும் பருத்தி பஞ்சு ஆகியவற்றுக்கான தட்டுப்பாடும் தீவிரமடைந்துள்ளன என்றும் அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இந்த தட்டுப்பாடு நிலைமையில் வெளியிடங்களில் மருந்துகளின் விலைகள் 100 முதல் 400 வரையில் அதிகரிக்கப்பட்டுள்ளன என்றும் அந்த சங்கம் கூறியுள்ளது. கொழும்பில் நேற்று திங்கட்கிழமை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அந்த சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினரான வாசன் ரத்னசிங்கமே இதனை தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. உண்மையிலேயே பணக்கார வர்க்கத்தை தவிர்த்து நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும் சரி, ஏழை குடும்பங்களும் சரி, தங்கள் நோய் நொடிகளுக்கு நம்பி செல்லும் இடம் இலவச மருத்துவமனைகள் தான், அதாவது அரச பொது மருத்துவமனைகள். அங்கே மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படுகின்ற பட்சத்தில் அங்கு அந்த மருந்துகளை வெளியிடங்களில் வேண்டுமாறு அவர்கள் கோருகின்ற பொழுது, வெளி மருந்தகங்களில் அதன் விலைகள் 100%-400% வரை அதிகரித்திருக்கின்றது. இதை அவர்கள் எப்படி வாங்க முடியும்? அவர்களது பணத்துக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாத விடயமாக இருக்கின்றது. ஆகவேதான் இந்த நிலைமை நீடிக்குமாக இருந்தால் அவர்கள் தாங்கள் நோய் நொடிகள் அதிகரித்த பொழுது உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கும். ஆகவேதான் இலங்கை என்பது ஒரு நோய் நொடிகள் அதிகரித்த நாடாகவும் உயிரிழப்புகள் அதிகமாக உள்ள நாடாகவும் மாறுவதற்கு முன்னர் குறிப்பிட்ட அதிகாரிகள் இதனை கவனத்திலெடுத்து மருந்துகளின் விலைகளை குறைத்தும் மருந்து தட்டுப்பாட்டை நீக்கவும் ஆவணை செய்யுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, வீதியில் மக்கள் இறங்கக்கூடாது, ஐக்கிய தேசிய கட்சி கோரிக்கை. வீழ்ச்சியடைந்திருந்த நாட்டின் பொருளாதாரம் தலை தூக்கி வரும் நிலையில் அதனை மீண்டும் வீழ்ச்சியடைய செய்து அரச அராஜக நிலையை ஏற்படுத்தவே எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டத்துக்கு தயாராகி வருகின்றன. அத்துடன் நாட்டுக்கு அதிக வருமானம் கிடைக்கும் சுற்றுலா பயணிகளின் வருகை எதிர்வரும் 3ஆம் தேதியே ஆரம்பிக்கின்றது. ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு அதனை தடுக்க வேண்டாம் என ஐக்கிய தேசிய கட்சி எதிர்கட்சிகளிடம் கோரிக்கை விடுத்தது. ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீ கொத்தாவில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த கட்சியின் கரந்தனிய தொகுதி அமைப்பாளர் சட்டத்தரணி நுபன் சோமிரத்னே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தியை தொடர்ந்து செல்கின்றது. உண்மையிலேயே நவம்பர் 2ஆம் தேதிக்கு ஒரு மாபெரும் போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஐக்கிய தேசிய கட்சி மக்கள் வீதியில் இறங்கக்கூடாது என்ற இந்த கருத்தினையும் முன்வைத்திருக்கின்றனர். ஆகவேதான் மக்களும் சரி எதிர்க்கட்சியும் சரி எந்த கருத்தினை ஏற்கப் போகிறார்கள், எந்த கருத்தினை ஏற்பட போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, நந்தலால் வீரசிங்க ஆளுநரான பின் 69,000 கோடி ரூபாய் பணம் அச்சிடப்பட்டது. கலாநிதி நந்தலால் வீரசிங்க மத்திய வங்கியின் ஆளுநராக பதவியேற்றதன் பின் 690 பில்லியன் ரூபாய் நாணயத்தை அச்சிட்டுள்ளதாக மத்திய வங்கியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி அவரது பதவிக்காலத்தில் ஒரு நாளுக்கு அச்சடிக்கப்பட்ட பணத்தின் அளவு சுமார் 3.4 பில்லியன் ரூபாவாகும். மத்திய வங்கி ஆளுநரின் கீழ்
பணம் அச்சடிக்கும் அதிகபட்ச சராசரி மதிப்பு இதுவாகும். எவ்வாறாயினும் சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளின்படி பணம் அச்சிடுவது தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை தினக்குழு பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.